அருவீர் சகோதரர் தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய கட்சிகளின் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. மிக முக்கியமான முடிவாக விவசாயிகளுக்கும் சிறு வணிகர்களுக்கும் எதிராக ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைத்து நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையினுடைய விதிகளை மீறி மூன்று வேளாண் கேடு மசோதாக்களை நிறைவேற்றிய மத்திய அரசை கண்டித்தும் அதற்கு துணை போன மாநில அரசை கண்டித்தும் வருகிற 28ஆம் தேதி அன்று காலை 10 மணி அளவில் தலைநகரம் மாவட்ட தலைநகரங்கள் ஒன்றியங்கள் நகரங்கள் ஆகிய இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவசாய தொழிலாளர்கள் நுகர்வோர் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் மூன்று சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. வேளாண் தொடர்பாக கொண்டு வரப்பட்டுள்ள இந்த மூன்று சட்டங்களும் அரசமைப்பு சட்டத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஜனநாயகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன. இது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. ஒட்டுமொத்த விவசாயத்தையும் தனியார்மயப்படுத்துவது, பண்ணை விவசாயமாக மாற்றுவது, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பது என்கிற அடிப்படையில் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக மாநிலங்களவையில் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மிக மோசமான முறையில் நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளை நசுக்கும் வகையில் குரல் வாக்கெடுப்பு என்ற பெயரால் அதற்கும் அனுமதிக்காமல் சர்வாதிகார போக்கிலே சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது மோடி அரசு. குட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற நிறுவனத்தை, பொதுத்துறை நிறுவனத்தை முற்றிலுமாக சிதைத்து ஒழிக்கும் வகையில் அதன் மூலம் பிடிஎஸ் என்கிற ரேஷன் கடைகளை எல்லாம் மூடும் ஒரு தொலைநோக்கு சதித்திட்டத்தோடு மோடி அரசு இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றன. எனவே இந்த சட்டங்கள் மூன்றையும் திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் இதற்கு துணை போயிருக்கிற அதிமுக அரசை, பாஜக அரசை கண்டிக்கிற வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் வருகிற 28ஆம் தேதி தமிழகம் தழுவிய அளவில் மாநில தலைநகரம், மாவட்ட தலைநகரம், நகர ஒன்றியங்களின் தலைநகரங்கள் ஆகியவற்றில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த தீர்மானித்திருக்கிறோம். மேலும் விவசாய அமைப்புகள் நாடு தழுவிய அளவில், தேசிய அளவில் நடத்தவிருக்கிற 25ஆம் தேதி நடத்தவிருக்கிற போராட்டங்களை திமுக கூட்டணி கட்சிகள் வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. நாங்கள் திமுக தோழமை கட்சியில் கூட்டம் தனியே ஆர்ப்பாட்டம் வைத்திருப்பதால் நேரடியாக கட்சிகள் இதிலே பங்கேற்க வாய்ப்பில்லை. விவசாய அணியினர் ஏற்கனவே அந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள திமுக, இடதுசாரிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் விவசாய அமைப்புகள் அதில் பங்கேற்கின்றன. அது இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன்.